கொரோனா பாதிப்புக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்தியா உலக பொருளாதாரத்தில் முன்னோடியாக திகழும் என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு பிறகு மூலதன சந்தைகளின் வாயிலாக பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்த இணையவழி கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த மத்திய அரசு முன்கூட்டியே பொது முடக்கத்தை அறிவித்ததன் காரணமாக ஏராளமான உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது என்றார். பொருளாதார பாதிப்புகளும் கட்டுப்படுத்தப்பட்டு இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்திய பொருளாதாரத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் பங்கு குறித்து பேசிய அமைச்சர், ஐரோப்பிய சுற்றுலா தளங்களுக்கு மாற்றாக இந்தியாவின் வடகிழக்கு மாகாணங்கள் வளர்ச்சி அடையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இம்மாநிலங்களில் அதிக அளவில் விளையக்கூடிய மூங்கில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய தூணாக உள்ளது என்றும் அவர் கூறினார். கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார மீட்பில் புதிய உந்து சக்தியாக வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அடையும் என்றும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார்.